ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு பெயர்ச்சி என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஏனென்றால் சனி பகவான் தான் நமக்கு பலவித நன்மைகளை செய்யக்கூடியவர். நாம் செய்யும் செயல்களுக்கு சீர்தூக்கி பார்த்து நன்மைகளை செய்யக்கூடியவர் சனீஸ்வரன் தான். ஈஸ்வரன் பட்டத்தை பெற்ற அவருக்கு ஈஸ்வரனைப் போன்றே நியாயமும் தர்ம சிந்தனைகளும் அதிகம். நீங்கள் ஒரு தர்மவானாக இருந்தீர்கள் என்றால் சனியின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அடுத்தவரின் நலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள். ஒருவரை வாழ்க்கையில் உயர்த்தி விடுவதற்கு முக்கிய பங்காற்றுபவர்கள், இரக்கமானவர்கள், நியாயம் நேர்மை என்று வாழ்க்கையை ஒரு வட்டத்துக்குள் ஓட்டி கொண்டிருப்பவர்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2020 ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சி ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக அமையப்போகிறது. ஏனென்றால் இதுவரை 3 வீட்டில் அமர்ந்து உங்களுடைய முயற்சி செய்கிற ஸ்தானத்திலேயே அமர்ந்திருந்தார் சனி பகவான். இப்பொழுது அவரது 4 வீடான உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு அஷ்டாஷ்டம சனியாக வந்தமரப்போகிறார். இப்படி அமரப்போகும் சனியினால் உங்களுக்கு என்ன ஏற்படும் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்கள் ராசியில் சனி பகவான் உச்சமடையக்கூடியவர். அதனால் உங்களுக்கு உச்ச பலனை தான் தருவார். நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதே போல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4 அதிபதி மற்றும் 5 வீட்டுக்கும் அதிபதி சனி பகவான் தான். இப்படி 4 வீட்டிற்கு அதிபதி, 4 வீட்டிலேயே சஞ்சாரம் செய்வது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், சாதகமான அம்சம் என்று கூட சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனியாக அவர் வந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பலன்களைத்தான் தருவார். அதுவும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தின் மீது முழுவது மிக மிக அதிர்ஷ்டமான ஒரு அம்சம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய தொழிலை உயர்த்தி விடுவார். தொழில் மூலம் பலவித லாபங்களை உங்களுக்கு தர செய்து விடுவார். வீடு, மனை, வண்டி, வாகனம், எல்லா யோகங்களும் உங்களுக்கு அமையும். நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டலாம். அதே போல் வெளிநாட்டில் சென்று வெளிநாட்டு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அல்லது வெளிநாடு சென்று நீங்கள் உங்களுடைய உத்தியோகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் அதே போல் நடக்கும். அல்லது திருமணத்திற்கு உங்களுக்கு தேவையான துணையை வெளிநாட்டில் தேட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அப்படியே நடக்கும். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு சுற்றுலாத்தலம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த மாற்றம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாற்றமாக இருக்கும். மாற்றத்தினால் பல ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உண்மை. நீங்கள் தெளிவான சிந்தனையுடன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைத்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை மனதார நினைத்து அப்படியே நீங்கள் செயல்படுத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அது கல்வியாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், வாழ்க்கையில் உங்களுடைய துணையை தேடுவதாக இருக்கலாம், உங்களுடைய திருமணத்தை நடத்துவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களால் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மைகளை செய்து தருவார். உங்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு நன்மையை ஏற்பட செய்வார். உங்களால் தான் ஒரு விஷயம் வெற்றிகரமாக அமைந்தது என்று பிறர் நம்பும் அளவுக்கு காரியங்களை நடத்தி தருவார். நீங்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் செய்யுங்கள். தர்ம சிந்தனையுடன் இருங்கள், இரக்கத்துடன் இருங்கள். ஒருவர் உங்களிடம் உதவி கேட்டால் தவறாமல் செய்யுங்கள். பெரியோர்களிடம் மதிப்பும் மரியாதையுடனும் இருங்கள். பெற்றோர்களின் மீது அக்கறையுடன் இருங்கள். முதியவர்கள், குழந்தைகள் மீது பரிவுடன் இருங்கள். இவையெல்லாம் சனிக்கான பரிகாரம்தான். இப்படி அர்த்தாஷ்டம சனியாக வந்து அமரும் சனியின் பெயர்ச்சியின் போது நீங்கள் இதையெல்லாம் கடைபிடித்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஜாம்பவானாக சமூகத்தில் அந்தஸ்துடனான ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிடும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ராசிக்கு மட்டுமல்ல 12 ராசிகளுக்கும் சனி பெயர்ச்சி பலன்களை பதிவிட்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் உங்களுடைய நண்பர்களின் ராசி தெரிந்து அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.